ராதே கிருஷ்ணா, ஜெய போலோ சீதா ராமச்சந்திர, பகவான் கி ஜெய். ஸ்ரீ ராம ஜெய ராம, ஜெய ஜெய ராம. ஸ்ரீ ராம ஜெய ராம, ஜெய ஜெய ராமம். ஸ்ரீ ராம ஜெய ராம, ஜெய ஜெய ராம. ஸ்ரீ ராம ஜெய ராம, ஜெய ஜெய ராம. ஜெய போலோ சீதா ராமச்சந்திர, பகவான் கி ஜெய். ஜெய போலோ ராஷ்ட்ரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கி ஜெய. ஜெய போலோ வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கி ஜெய். ஜெய ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். சமர்த்த ராமதாச ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மைண்ட் செட், எல்லாத்திலையுமே அந்த சூழ்நிலையை, அந்த மனிதர்களை, அந்த இடத்தை சரியான முறையில் உபயோகப்படுத்திக் கொள்வதற்கான அழகான ஒரு புத்தி, அழகான ஒரு மனசு அவருக்கு இருந்தது. இது ரொம்ப முக்கியம். அதாவது குற்றம் குறை இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். அதே சந்தர்ப்பத்தில் அந்த குற்றம் குறைகள் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் பார்த்துருக்கேன், கிராமங்கள்லாம் வீட்டை சுற்றி வேலி. இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த தென்னை மட்டை இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கம் ஓலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மட்டையை வெட்டி 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 வெட்டிக்கிட்டு ஓரத்தை அப்படியே நட்டு வேலி மாதிரி பண்ணுவோம். அந்த இடுக்கிலெல்லாம் ஒரு செடி வைப்போம். எனக்கு அந்த செடி பேர் இப்போ ஞாபகம் இல்லை. அது சும்மா அப்படி களைய வச்சு உரைச்சி வச்சா கடை கடைக்கான முளைச்சிடும். அதுக்கப்புறம் அது அப்படியே இந்த வாழை நாரை வச்சு அப்படியே கட்டுவோம், அப்படி சணல் கயிறு வச்சு கட்டுவோம். நல்லா வளரும் அந்த செடி, நல்லா மரம் அடர்த்தியாக. அப்புறம் கழிச்சு விடுவோம் களையெல்லாம். அந்த செடி யாருக்கும் உபயோகமாக அது, ஆனால் தோட்டத்துக்கு தான் இருப்போம். அந்த செடி என்னன்னா, அது இலையெல்லாம் உடைச்சா ஒரு பால் வரும். நாங்கள்லாம் சின்ன வயசில் வந்து எங்கள் தோல் மேலே அப்படி தடவி இப்படி சோப்பு நிற மாதிரி வச்சு ஃபுன் ஊதெல்லாம் பண்ணும். அந்த பால் வளர் செடி யாருக்கும் உபயோகம் இல்லை. ஆனால் இது வாசல் அப்படி வேலையாக வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடு மாடுகள் அதை மேயாது, அப்போ சேஃப்டியாக இருக்கும். இந்த வாழை மட்டையெல்லாம் வந்து ஒரு காஞ்சிலாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதை எடுத்து அப்படியே இந்த வெந்நீர் தவளைக்கு உபயோகப்படுத்திப்போம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த வாழை மட்டையெல்லாம் தான் கிரிக்கெட் பேட் பண்ணுவோம் நாங்கள். அறுவாள் எடுத்து அப்படி லேசாக நாங்களே செதுக்கி, அப்புறமா ஒரு ஜாலியாக இருக்கும். பழைய பஞ்சரான சைக்கிள் டியூப் எடுத்து அந்த டியூபை கட் பண்ணி அந்த கையை ஒரு மாதிரி அறுக்கும் இல்லையா, அந்த வாழை மட்டை அது தென்னை மட்டை. ஸோ அதனால அந்த கிரிப்பு மாதிரி போட்டு அதை வச்சு நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம். ஆரம்பத்தில் பயங்கர வெயிட்டாக இருக்கும், பச்சையாக இருந்தது. காய 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 அது லைட் வெயிட்டாக இருக்குது, அப்படி வெளுத்து வாங்கலாம். அங்கே கல்லி கிரிக்கெட் தான், வீட்டு பக்கத்தில் சின்ன கிரவுண்டில் விளையாடுவோம். இதெல்லாம் வந்து சும்மா அப்படி போகிற பொருட்கள். ஆனால் அதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இந்த ரோட்லலாம் என்ஹெச் நேஷனல் ஹைவே இதெல்லாம் பார்த்தோம்னா நடு ரோடில் மீடியன் இருக்கும்,
போகிற ஒரு பக்கம் வர்றது ஒரு பக்கம், நடுவில் அடர்த்தியாக மீடியம் வச்சுருப்பா, அதை முக்காவாசி இந்த அரளி செடியை தான் நடுவார்கள். ஏன்னா அது பாட்டுக்கு வெயில்லாம் தாங்கி நன்னா வளரும். முக்கியமாக அதுலேயும் இந்த பால் வர்றதுனால ஆடு மாடுகள் அந்த செடியை நேயாது. ஸோ அடர்த்தியாக இருக்கும் பொழுது, பகல் பொழுதை விட ராத்திரியில் முக்கியமாக என்னென்னா, ரெண்டு பக்கமும் வண்டிகள் போகும்பொழுது இந்த டிரைவருக்கு எதிர்பக்கத்துலேருந்து வரவாடு ஹெட்லைட் டிஸ்டர்ப் பண்ணாது, டென்ஷன் ஆகாது. ரோடு அடைய அழகாக திரும்பும் போதெல்லாம் புரியும் க்ளீனாக நடுவில் அந்த அடர்த்தியாக செடிகள் இருக்கும்போது. அது வாட்டுக்கு வளரும், யாராவது தண்ணி விடுவோம் அவ்வளோதான், அப்புறம் நல்லா வளர்ந்துடும். அப்போ அந்த அரளி செடிக்கு பால் இருக்கு பாருங்க, அதுதான் அதோடைய குற்றம் இல்லாட்டி குறை. ஆனால் அதுதான் நமக்கு உபயோகமாகாது. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்பொழுது இந்த தென்னை ஓலையெல்லாம் அப்படி வெட்டி போடுவார்கள், நாங்கள் அதை வச்சு விளையாடுவோம். அப்புறம் அதையே அந்த ஓலையெல்லாம் பிச்சு கொடுக்கணும் எங்களுக்கு வேலை, இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம், ஆம்பளை பசங்களுக்கு. அப்போ எங்கள் அக்கா சுற்றி இந்த மாதிரிலாம் பல வேலைலாம் வந்து இந்த ஆட்டுக்கு தீட்டை ஆகிட்டா வச்சுக்கோங்களேன், அந்த பசங்களுக்கெல்லாம் எல்லாம் வேலை. என்னென்னா அந்த ஓலையை சீறி அதுலேருந்து குச்சி எடுக்கணும், தென்னை அப்புறம் அதை கட்டி ஒரு தன்னன் தொடக்கமாக வச்சுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த ஓலையை சீவிட்டு வந்து அதை கட்டி கட்டி வைப்போம், அதை ஒரு கட்டி 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 வைப்போம். அதை வந்து எரிக்கிறதுக்கெலாம் உபயோகப்படுத்துவோம், வெந்நீர் தவறைக்கு. எல்லாமே மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணுவோம். அது இந்தியன்ஸ் கேட்கவே வேண்டாம். பழைய துணிகள்லாம் முக்கால்வாசி நம்ம வீட்டில் சாடி சொல்கிறீங்கன்னா, அதுக்காக ஒரு துணி வாங்குகிற வழக்கம்லாம் அன்றும் இல்லை இன்றும் இல்லை. அதையே எடுத்து உபயோகப்படுத்தின்னு வண்டி தொடக்கிறதுல அந்த மேக்சிமம் இதுக்கு மேலே உபயோகப்படுத்த முடியாதுன்ற ஒரு ஸ்திதியில் தான் அதை தூக்கி போடுவோம். அதையும் கொண்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், வெந்நீர் தவளைக்கு உட்காந்து எரிப்போம், இல்லாட்டி போகி அன்னைக்கு உட்காந்து எரிப்போம், இல்லாட்டி குளிர்காலத்தில் உட்காந்து எரிப்போம். சும்மா எல்லாம் விளையாட்டு அவ்வளோதான். பிளாஸ்டிக்லாம் அன்றைக்கெலாம் அரிக்கவே மாட்டோம். அவ்வளோ பெரிய பிளாஸ்டிக் உபயோகங்களும் அன்றைக்கி கிடையவே கிடையாது. எல்லாமே ரீயூசபிள். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் அதற்கான ஒரு குற்றம் குறை இருக்கும், அதுவே அதனுடைய பிரயோஜனத்துக்கு பலமாகவும் இருக்கும். குரு என்ன பண்ணுறார் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய குற்றம் குறைகளையே நிறைகளாக உங்களுக்கு உபயோகமாகும்படியாக பண்ணிடுறார். சில பேர்லாம் கொஞ்சம் அப்படி உசுப்பேற்றி விட்டோம்னா பேய் மாதிரி வேலை செய்வோம். லேடிஸ்க்கெலாம் வந்து வீடு க்ளீனாக பார்க்கின்ற பெரிய சமைச்சு கிழிச்சுட்டாங்க கேட்டால் போதும், அதுக்கப்புறம் வெறி கொண்டு சமைப்போம். அந்த மாதிரி நிறைய உண்டு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்தை உசுப்பேற்றிட்டோம்னா போதும். குரு என்ன பண்ண, உங்களை இது மாதிரி உசுப்பேற்றுறார். எதுக்குன்னா பக்தி, ஞானம், வைராக்கியம், ஒரு அழகான வாழ்க்கையில் உங்களை நீங்கள் கொண்டு போய் வைக்கணும். நீங்கள் தான் வைக்கணும். நீங்கள் ஒரு அழகான ஒரு உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானம்ன்றது உலகம் கொண்டாடுறதுன்னு அர்த்தம் இல்லை, உங்கள் மனசில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஐயா நான் இந்த லெவல் ரீச் பண்ணிட்டேன். இப்போ அது எப்படி தெரியுமா, இப்போ படிப்பறிவு இல்லாத ஒரு தாயும் தகப்பனும் இருக்கார்கள் வச்சுக்கோங்களேன், அவர்கள் என்ன பண்ணுவா, தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பா. இந்த பிள்ளைகள் நல்லா படித்து ஒரு படித்தவர்கள் ஒரு பெரிய லெவலில் வரா அப்படின்னா, அந்த தாயும் தகப்பனுக்கும் ஒரு பெரிய நிஜமாக ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது, ரைட். ஊர் உலகம் அவர்களை எப்படி பார்க்கறது, என்னமா நடத்துறதுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய இந்த கார் டிரைவர், ஆட்டோ டிரைவர், பூ விற்கிறவர், அதுக்கப்புறமா எங்கள் ஃப்ளாட்டில் செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்தார், அவர் பசங்கள்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நல்லா காலேஜில் படிக்க வைப்பா. அவள் பண்ணுற வேலையை பார்த்தா உலகத்தில் ஒரு பெரிய உயர்ந்த லெவல் வேலை கிடையாது, ஆனால் அவர்கள் பிள்ளைகளை ரொம்ப அழகாக மேலே கொண்டு வருவார்கள். நிஜமாவே அதெல்லாம் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ குரு என்ன பண்ணுறாருன்னா, உங்களை அந்த மாதிரி உங்கள் மனதிற்கு திருப்தியாகும்படியாக நீங்கள் ஓர்
பொசிஷன் அடையறதுக்கு உங்களை தயார்படுத்துறேன். சமர்த்த ராமதாஸ் நம்ம பார்க்கறோம் இல்லையா, எவ்வளவு அழகா ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து பக்குவப்படுத்துறார் அப்படின்னு பார்க்கணும். தோண்டிபா ஏற்கனவே அவரை பத்தி சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. தோண்டிபான்னு பேருக்கு அதெல்லாம் ஒரு என்ன சொல்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன், பெரிய படிப்பறிவு இல்லாட்டி பெரிய பணம் இல்லாட்டி உலகம் மதிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு உலகத்தில் பெயர் பெயர் பெற்ற ஒரு ஜாதி, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். அவருக்கு ராமதாசர் மேல அதீத மரியாதை, எப்பொழுதுமே அவர் சொன்னா கேட்டுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு ஆசை, நிறைய பக்தாவை பார்க்கற அவர்கள்லாம் தன்னை மறந்து அப்படியே அந்த உன்மாத நிலைன்னு சொல்லுவாள், உன்மத்த நிலைன்னு சொல்லுவாள். உன்மத்தம் அப்படின்னா அப்படியே பித்து பிடிச்சா போற சுய பிரஜையே இல்லாதபடி. எப்படி நம்ம சமர்த்த ராமதாசர் பல சந்தர்ப்பங்களில் நாலு கணக்கில் உட்கார்ந்துட்டு இருப்பார்ல தியானத்தில், உத்தவ், கல்யாண், வேணாபாய், இன்னும் எவ்வளோ பேர், நம்ம சுக்கபிரம்ம மகரிஷி, சந்துகாராம் மகராஜ், அப்புறமா சதாசிவ பிரம்மேந்திரா, இன்னும் நிறைய பேர் ஒன்றும் இல்லை. அப்போ ரொம்ப அழகா இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வருது. அவர் ஒரு நாள் சமர்த்த ராமதாசரை ஒரு ஊர் வேலைங்கும் வந்தார், பார்த்தார், சேமித்தார், நமஸ்காரம் பண்ணார், அழகா சமர்த்த ராமதாசர் கையை கூப்பிட்டு, சுவாமி எனக்கு ஒரு ஆசை அப்படின்னார். சொல்லுப்பா அப்படின்னார் சமர்த்த ராமதாசர். ரொம்ப சிம்பிள் மேனுவல், ஒரு சாமானியம், அவ்வளோதான். அப்போ அவர் சொன்னார், சுவாமி இந்த உண்மத்த நிலை, பித்து பிடிச்ச நிலை, தன்னை மறந்த ஒரு நிலை, நிறைய பேர் நான் பார்க்குறேன், பல பேருடைய சரித்திரம் நீங்கள் சொல்லும்போது கேட்டிருக்கேன், எனக்கும் அந்த மாதிரி ஒரு உண்மத்த நிலையை அடையணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் எப்படி ஏதுன்னா எனக்கு புரியலை, எனக்கு தகுதி இருக்கா பக்குவம் இருக்கான்னு தெரியாது, ஆனால் ஆசை மட்டும் இருக்கு, நான் எப்படி அடையிறதுன்னு எனக்கு நீங்கள் சொல்லுவேடா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் அது முயற்சி பண்ணலாமா, நான் அதை பண்ணலாமா சொல்லுங்களே அப்படின்னா. அப்போ சமர்த்த ராமதாசர் சிரிச்சார், அதுக்கு என்னடா, யார் வேண்டுமானாலும் அந்த உண்மத்த நிலை, உண்மாத நிலை, தன்னிலை மறந்த ஒரு நிலையை நிச்சயமா அடைய முடியும். இதுக்கு என்ன இவ்வளவு தயக்கம், அதுக்கு ஒன்றே ஒன்று நீ பண்ணா போதும் சொல்லுங்க சுவாமி. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏ உனக்குலாம் அறிவாது அப்படின்னு மிரட்டல, திட்டல, கோச்சிக்கல. சில சந்தர்ப்பங்களில் சில பேருக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவரே சொல்லுவார். இது அந்த கேட்கிறவாளுடைய பக்குவத்தை பார்த்து குரு அனுகிரகம் பண்ணுவார். இவா தான் அந்த உண்மத்தினுடைய அடைய தகுந்தவர்கள் அப்படிலாம் கிடையாது, இவர்களை வேணுமா வேண்டாமா நிறைய இருக்கு இல்லையா. அப்ப சமர்த்த ராமதாசர் சொன்னார், உன்னே ஒன்று பண்ண, உன் மனசு சொல்றத கேட்காதே அப்படின்ட்டார். மனச சொல்றதை கேட்காது, சரி சுவாமி அவ்வளோதான், உடனே அது எப்படி சுவாமி மனசு சொல்ற கேட்காம இருக்கிறது அப்படிதான் கேட்கறது, சரி சுவாமி. அது ஒரு விஷயம் குரு சொல்றார் அப்படின்னா, எல்லாத்துக்கும்
திரும்பி 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 கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டிய அவசியம். முதல்ல அந்த ப்ராசஸை ஆரம்பிக்கணும். நல்லா தூங்கி எழுந்துக்கோ, உடம்பு சரியாக இருந்தால் தூங்கி எழுந்த பிறகு உடம்பு சரியாகலைன்னா அப்படின்னு கேள்வி கேட்பா சில பேர்ல. என்ன பண்ண முடியும்? வைத்தியர் சொல்ல ஒரு வாரம் மருந்து சாப்பிடுங்கோ, ஒரு வாரம் மருந்து சாப்பிட சரியாகனா திரும்பி வரலாமா டாக்டர்? அப்போ ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வாரத்தில் சரியாக நம்பிக்கையெல்லாம் சாப்பிடுவோம், என்ன பண்ண முடியும்? குரு ஏதான ஒரு விஷயம் சொன்னால் அவர் முதல்ல புரிஞ்சுட்டு சரி சொல்லியிருக்காரு பண்ணி பார்ப்போம், ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்கும். எல்லாத்துக்கும் ஸ்பூன் ஃபீடு மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் தெளிவாக சொல்லுவோம் அப்படின்னு கேள்வி கேட்டுருப்பார். அவசியமே இல்லையே, இது நியாயமாக தேவையான கேள்வி கேட்கல. எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் போயிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ சரி பார்த்தார், ஆ சமத் ராமதாஸ் சொல்லிட்டார், சரி சுவாமி நமஸ்காரம் இருந்தார். நமஸ்காரம் ஒன்று சரி நம்ம ஊர் கிளம்பலாம் அப்படின்னு அவருக்கு தோன்றது. அப்போ டக்குனு அவருக்கு தோணிப்பு, ஓ குருநாதர் சொன்னாரே மனசு சொல்கிறத கேட்காதேங்க, ஓ அப்போ ஊருக்கு போக வேண்டாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சரி அப்புறம் என்ன பண்ணுறது அவரே யோசிக்கிறார். திரும்பி மனசுக்குள்ளேருந்து சரி எங்கேயாவது நம்ம குருநாதர் போல காட்டிலேயோ மலையிலேயோ நதிக்கரையிலையோ உட்காந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு சார். சரி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் ஓ குருநாதர் தான் மனசுல்றது கேட்காதுன்னாரு. பார்த்தார் அப்போ காட்டிலையும் மேட்லேயும் மலையிலையும் நதிக்கரை ஓரத்தை போய் தியானம் பண்ணுறது வேண்டாம். அப்போ யோசிக்கிறார், மனசு ஏதான் சொல்லிகிட்டே இருக்கு, இது இப்படி விசாரம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ யோசிக்கிறார், இப்போ குருநாதர் வந்து இந்த மனசினுடைய விஷயங்களை விசாரம் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறார். அது எப்படி விசாரம் பண்ணாமல் இருக்கிறது? இதுதான் இதான் யோசிச்சுட்டே இருக்க, எப்படி யோசிக்காமல் இருக்கிறது அப்படின்னு இவர் நினைக்கிறார். அப்போ தோணித்தவர், ஓ அதான் குருநாத ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, அதை ஜபிப்போம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உக்காந்தார். எங்கேயோ அங்கே எங்கே இருந்தார், அங்கே ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம அப்படின்னு ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். மனசு யோசிக்கிற மனசு சொல்றது கேட்காதுன்னு தெரியல, அதனால இந்த மனசுக்கு யோசனையே வர விடல. அவர் என்ன பண்ணிட்டாரோ, இந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம 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 ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம
ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 ஜபிச்சுட்டே இருக்கார். அதில் கவனம் வச்சுக்கார், அதில் கவனம் வைக்க 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 இந்த மனசு தியானம் யோசிச்சுட்டே பேசிண்டே சொல்லிகிட்டே அலைஞ்சுட்டே இருக்கும் இல்லையா, யோசிச்சுட்டே பேசிண்டே சொல்லிகிட்டே அலைஞ்சுட்டே இருக்கும் இல்லையா, இது எல்லாம் அப்படியே நின்று போச்சு. ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 அப்படின்னு அதில் ஃபுல் ஃபோக்கஸ் அவருக்கு வந்தாச்சு. அதில் ஃபுல் ஃபோக்கஸ் வந்தாலும் அவருக்கு எல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை, உலகம் தான் தன்னுடைய மனசு எல்லாம் அவருக்கு அப்படியே மறந்து போயிடுது. மறந்து போயிடுதுன்னா நேரம் மறந்து போயிடுது, காலம் மறந்து போயிடுது, பகல் மறந்து போயிடுது, இரவு இரவு மறந்து போயிடுது, சுற்றி இருக்க மனுஷா மறந்து போயிட்டான், தன்னையே மறந்து போயிட்டாங்க. மாச்சு ஒரு மூணு நாள் அந்த நாம சங்கீர்த்தனத்துல மக்னமாகி உக்காந்தாரு. அவர் கேட்டார் இல்லையா, உண்மத்த நிலை உண்மாத நிலைன்னு கேட்டாரு. அதை அடைஞ்சுட்டார். மூணு நாள் கழிச்சு சமர்த்த ராமதாசர் வந்து இவர் தலைமையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ண பிறகுதான் இவருக்கு பார்த்தார் குருநாதர் நிற்கிறார். எப்படா இருக்கு உண்மத்த நிலை உண்மாத நிலைன்னார். இவருடைய பார்த்தார் குருநாதா நீங்க சொன்ன மனசோட கேட்க நான் பார்த்து ஜபிக்க ஆரம்பிச்சேன். குருநாதன் தான் ஜபிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் ஆயிருக்கும் குருநாதா. சமர்த்த ராமதாஸ் சிரிச்சார், கொஞ்ச நேரம் இல்லடா மூணு நாள் ஆயாச்சு, 72 மணி நேரம் ஆயாச்சு. சந்தேக வைத்தேரவர் சத்குருநாதா பாசிமாம் அப்படின்னு காலை பிடிச்சு கதறி எழுந்தார். தெரியவே இல்லை அவருக்கு, பசி தாகம் தூக்கம் களப்பு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இரவு பகல் மலம் மூத்திரம் மனிதர்கள் சப்தம் அமைதி ஒண்ணுமே நான் ஒண்ணுமே தெரியல. அவ்வளவு அழகு இல்லையா. இவர் அந்த கேட்ட உடனே சமர்த்த ராமதாசர் அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். இவர் கரெக்டா சமர்த்த ராமதாசர் சொன்னதை மனசுலவே கேட்காது, அதை விசாரணம் பண்ணார். குருநாதர் சொன்னதை கவனிச்சார். அவருக்கே உள்ளுக்குள்ள பதில் வந்தது. அவரே அழகா நாமஜபம் பண்ண ஆரம்பித்தார். அவரே அழகா அதில் மயங்கி போயிட்டார். அவருக்கே அந்த உண்மத்த நிலை வந்தது. சமர்த்த ராமதாசர் திருவடியை பிடிச்சி கதறி எழுதார். நோண்டிதான் குருநாதா எவ்வளோ பெரிய ஸ்தித்தியில என் மனசு, என் மனசுல அடங்கவே அடங்காது. சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். இல்ல ராமநாம மகிமைடா உன்னுடைய ஸ்ரத்தைடா நான் காரணம்னு சொல்லல. அழகில்லை. ஸோ நீங்களும் குருநாதர் சொன்ன உபதேசத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயே உட்காந்து நிறைய பேர் அதுக்குள்ளேயே கிளை கேள்விகள் கேட்டுண்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பா. ஃபோக்கஸ் 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 உங்களுக்கு வேணுமா? உண்மத்த நிலை விடாமல் நாமஜபம் பண்ணுங்கோ, தானா சித்திக்கும். ராதே கிருஷ்ணா ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஜய போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கீ ஜய். ஜெய போலோ ராஷ்ட்ரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கீ ஜெய. ஜெய போலோ வீர தீர சூராஞ்சனே சுவாமி கீ ஜெய. ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கீ ஜெய். ஜெய ஹிந்த் பாரத் மாதா கீ ஜெய். ராதே க
கிருஷ்ணா.